ஆனால் அடித்தது பூரா எந்தோன் சாமி தான் இல்லையா அடித்து. ஆமாம், எங்கள் வீட்டுக்கார அடித்து கொண்டு பூலாம் எந்தோன் சாமி தான். ஜாதி மாற்றான் சொல்லியிருக்காங்க. ஜாதி மாற்றி சொல்ல போதான் எங்களுக்கு நாங்கள் வந்து அது நம்மளால் கட்டு நாங்கள் வந்து கண்டுக்கல. கேஸ் நம்ம கேஸ் தான் வீட்டில் ஆயிடுச்சியா, இனிமேல் அதை கேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நான் பாட்டுக்கு வந்தேன், ஏஞ்சி வந்தேன், என் மா வீட்லேயும் நான் பாட்டுக்கு இருக்கேன். சூர்யாக்கு என்ன சொன்னேன், நான் என்ன கேட்டேன், எனக்கு ஒரு அனுமதி எதா கொடுங்க, எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு வந்து உதவி பண்ணுங்க. நான் அம்மா தொல்லை பண்ணாங்க, அம்மா கஷ்டப்பட்டாங்கல்ல, அம்மா கஷ்டப்பட்டிருப்பான், என் வீட்டுக்கார அடித்து என் பிள்ளை அடித்து நான் கொலைப்பட்டு தூத்து போய் அம்மா குத்திருக்கான், இம்மாருக்கே எனக்கு என்ன உதவி பண்ணாங்க சொல்ல, எனக்கு எந்த உதவியும் அவங்க பண்ணலையே. அவர் கோடி கூட சம்பாதிச்சாலும் எனக்கு என்னங்க, அதில் எனக்கு உதவி பண்ணல, அவர் ஒன்றும் ஒரு உதவியும் பண்ணலையே, நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லு, எனக்கு பண்ணணும் உதவி. நான் இம்மாக்கு இம்மானு கொடுத்துக்கல, ஏதோ ஒரு வீடு வாசல் கட்டி கொடுத்து எங்களுக்கு ஏதோ உதவி உதவி பண்ணுங்க, எங்கள் பேர பிள்ளைக்கு ஏதோ ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படி தான் கேட்குறோம், வேறு ஒன்றும் கேட்கல. நீங்கள் வந்து குறவர் சமுதாயம் தான். ஆமாம், குறவர் தான் நாங்கள். ஆனால் படத்தில் இருளர்னு காட்டியிருக்காங்க. அது நாங்கள் இருள் கிடையாது, அது எங்களை மாற்றி அவங்க போட்டுருக்காங்க. அப்போ ஏமா அது மாதிரி பண்ணியிருப்பாங்க, அது என்ன பண்ணாங்களே எனக்கு தெரியுமா சொல்லு. நான் வந்து அதனால உங்களுக்கு கஷ்டமாக இருக்காமா? ஆமா கஷ்டம்தான் எங்களுக்கு. அப்புறம் என்ன இருள்னு போட்டாங்க, அப்போ நாங்கள் வந்து குறவு ஜாதி, அவங்க வந்து இருள்னு போட்டுருக்காங்க, அது எப்படி குறவனுக்கு இருளுக்கு எப்படி வித்தியாசம் நீங்களே பாருங்க. ஆ எப்படி நாங்கள் ஒத்துக்க முடியும்? நாங்கள் எப்படிங்க வர முடியாது? வரல, எங்களுக்கு எந்த உதவியும் இல்லையே. பேரையும் மாத்திருக்காங்க. ஆமா பேரையும் மாத்திட்டாங்க. அந்த சமுதாயம் சேர்ந்தவங்க அவங்க, அந்த கோவிந்தன் சொல்றவரு, இந்த ஆசிதம் என்ன, இந்த வெங்க அம்பகம் இவங்கெல்லாம் சொல்றது, அந்த ஊருக்காரங்க இவங்கெல்லாம் வந்து எங்களோட எங்க மேல உள்ளவங்க, நாங்களாம் கீழ்படி உள்ளவங்க. அப்படி இருந்தும் அந்த பொம்பளை ஓடுறாள், ஒரு குழந்தை கூப்பிட்டு அழையிறாரு, நாலு பேர் ஈத்துட்டு டெய்லி ஓடுறாள் ஓடிறாருன்னு சொல்லி இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறது, அரவணைக்கிறது, படுத்துங்க போங்க வரங்கன்னு அரவணைக்கிறது. இவங்களுக்கு ஏரி மூட்டு ஓரம் தானே வீடு, வெள்ளம் வந்தாலும் பாதிக்கும், வெயில் அடித்தாலும் பாதிக்கும். அந்த ஏரி மூரம் ஓரமாக இருக்கும்போது இவங்க கேஸ் அது இதுன்னு ஐயா குழந்தையாக கூப்பிடும்போது இவங்க ஓடுவாங்களே, அப்போ அங்கே உள்ளவங்க ஊருக்காரங்க இவங்களுக்கு அன்னாகாரம் கொடுத்து இங்கே படுத்துங்க, அங்கே படுத்துங்க, இங்கே போகாதீங்க, உங்கள் அம்மா வரும், அப்பா எங்கேயும் போகலை, உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் போராடிட்டுருக்காங்க, இங்கேயும் போகாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊருக்காரங்க இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கும் போனாலும் எங்கள் மாமனார் கதை தான் சொல்லுவாங்க, மாமனார் எப்படி கழிச்சு கொண்டுட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் கண்கலங்கி சொல்லுவாங்க. அதில் கடைசி வரைக்கும் இதை நான் முடிச்சு ஆவணும் போராடமாக நின்று பண்ண ஒரு கோவிந்தனா அதான். அப்போது அதில் ஆசிரமம்னா இவங்களாம் கும்பலாக தான் இருந்திருப்பாங்க, அது நமக்கு அவ்வளோ தெரியல. ஏன்னா கல்யாணத்துக்கு, அண்ணன் கல்யாணத்துக்கு எனக்கு உங்களால் போக முடியல, போயிருக்கணும் போக முடியல. அப்போ வருமானம் இல்லைங்க, அவங்க படாட்சி சாந்தத்தில் சேர்ந்தவங்க தான், ஆனால் வந்து நாங்கள் குறவர் இனத்தில் சேர்ந்தவங்க, எங்களுக்கு அவர் வந்து ஜாதி வேற்றுமை அதெல்லாம் பார்க்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. அவரும் பார்க்கல, எங்கள் மாமியார் ஊருக்காரங்களும் பார்க்கல, இவங்க ஒரு தாழ்த்தப்பட்ட ஜனங்க தானேன்னு ஒதுக்கி வச்சும் பார்க்கல. வேறு ஒன்றும் இல்லை, நாலு பேர் இதுமாரி ஹெல்ப் பண்ணால் நாலு பேர் நம்ம இதுமாரி பண்ணணும், என்ன குறவர் நம்மட்டும் நம்ம அவங்களுக்கும் உயிர் இல்லையா, அவங்களும் மனசாலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணவங்க ஊருக்காரங்க. நம்ம எடுத்து செய்யணும்னு சொல்கிறது நம்ம ஐயா படாச்சி ஐயா கோவிந்தன் அவங்க கூட இருக்கிறவங்க. ஆனால் எங்கள் குறவர் இனத்துக்கும் படாச்சின்றதுக்காக ஏன் அவனை போய் செய்யணும் அப்படின்னு அவங்க ஒதுங்கி போகல, நினச்சிருந்தா போயிருக்கலாம். அப்போ உள்ள காலகட்டத்துக்கு நினச்சிருந்தா ஏன் அவனுக்கு குறைப்பாயிருக்கு நம்ம உதவி பண்ணணும், நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு போயிருக்கலாம். நம்ம பண்ணியே தீரணும்னு நினச்சவங்க கோவிந்தன் ஐயா, அதுக்கு கூட இருந்து நம்ம பண்ணலாம் இல்லைன்னு சொன்னவங்க ஊ மன்னூர் சங்கம் சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் அவர் நல்லா இருக்கார், இப்பயும் நல்லா இருக்கார், அவர் என்னத்துக்கு நல்லா தான் இருப்பார். நல்லா வச்சார் ஊருக்காரங்க, சும்மா சொல்லக்கூடாதுங்க, எங்கள் ஊராக இருந்தால் கூட எங்களுக்கு அப்படி பண்ணுறப்பங்க தெரியாது. எங்கள் மாமியார் ஊருக்காரங்க அந்தளவுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கேஸுக்கு போகும்போதெல்லாம் இவங்க விட்டு ஓடுறவங்கள கேஸுக்கு போயிடுவாங்க, இவங்களுக்கு சாப்பாடு வாழ்வதாரெல்லாம் வந்து ஆனால் கோவிந்தன் வீட்டில்